श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकम धीमहे मृणीमहे च तत्राद्यो दंपती जगतां पति शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्सेनम् तमाश्रये व्यासम् वसिष्ठनत्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुकदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसार बन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। श्री विष्णु धर्मत्तिले 71वद अध्यायं पार्क्कणम். श्री विष्णु पंजरं என்கிற ஒரு ஸ்தோத்திரம் இதுல இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே ஆச்சரியமாக முதலெல்லாம் பலவிதமான கிரியைகள், குறிப்பாக விரதங்கள், அதையெல்லாம் நிறைய சொல்லிக் கொண்டு வந்தார். எத்தனையோ துவாதசி விரதங்கள், அந்த மாதிரி நட்சத்திர விரதங்கள், இந்த மாதிரி கிரியாரூபமான பல விரதங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் அத்தியாயமாக நிறைய ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள் வந்துட்டு இருக்கு. கஜேந்திர ஸ்துதி அப்படின்னு ஒன்று வந்தது, ஜனக கீதா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். போன 70வது அத்தியாயத்தில் அனுஸ்மிருதி என்பதாக பகவானே அருளி செய்த ஸ்தோத்திரம், அது அந்திம காலத்தில் ஜபிக்க வேண்டிய ஸ்தோத்திரம், அதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது விஷ்ணு பஞ்சரம் அப்படிங்கிற இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்துதி மாதிரி தான். பஞ்சரம் அப்படின்னா கூண்டுன்னு அர்த்தம். கூண்டுக்குள்ள இருந்தா ஓரளவு சேஃபா இருக்கலாம். கொசு வலைக்குள்ள இருந்துன்னு வச்சுக்கோங்க, இருந்தோன்னா கொசு வலைக்குள்ள இருந்தோம்னா கொசு கடிக்காது இல்லையா? அந்த மாதிரியாக பகவான் விஷ்ணுவையே பஞ்சரமாக்கி அதுக்குள்ள பத்திரமா நம்ம இருக்கலாம். நம்மை சுத்தி பாதுகாப்பு யார் அப்படின்னா பகவான் விஷ்ணு தான். அப்படி அவரையே பஞ்சரமாக நம்மை சுத்தி பாதுகாப்பாக அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு, அது இந்த அத்தியாயத்திலே வரப்போகிறது. அது ரொம்ப ஒன்றும் பெரிய ஸ்தோத்திரம் கிடையாது, சின்ன ஸ்தோத்திரம் தான். இப்ப அதற்கான இதிகாசம் ஒண்ணு, அதற்கான சம்பவம் ஒண்ணு, அதோட பார்ப்போம். முதல்ல சத அநேக உவாச்ச பாபம் பிரணசதேன புண்ணியம் ஏன விவர்த்ததே யத் ஜபன் சுகதிம் யாதி சிருந்தம்ச்ச மம தத்வதா. சௌனக பகவான் கிட்ட சதானேகர் கேட்கிறாருன்னு வந்துருக்கு. அப்போ பாபமெல்லாம் போகணும், புண்ணியமெல்லாம் அதிகமாகணும், இதுதான் எல்லாருக்குமே ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்தா கூட அதுபடி நடக்கணும், நடக்க முடியல. அதாவது பாப்பவளம் நேச்சந்தி பாபம் குருவந்தி மாணவாகன்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. மனுஷர்கள்லாம் பொதுவா பாபத்தினுடைய பலமான துக்கம் வேண்டான்வா, ஆனா பாபத்தை செய்வான். புண்ணியத்தினுடைய பலம் நிறைய வேணும்னுவான், ஆனா புண்ணியத்தை செய்ய மாட்டான். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரவிற்த்தி மனுஷனுக்கு இருக்கு. அப்போ இப்ப என்ன கேள்வி அப்படின்னு கேட்டான்னா, எங்களுக்கு பாபம் போகணும், புண்ணியம் வளரணும், புண்ணியம் செய்யும்படி இருக்கணும், பாபம் தொலையும்படி இருக்கணும், அதுக்கு என்ன வழி? எத் ஜபன் சுகதிம் யாதி, எதை ஜபித்தால் நல்ல கதிக்கு அடைவான், எதை கேட்டால் நல்ல கதி அடைவான், பாபம் எல்லாம் போகும், அதுக்கு என்ன ஜபம் பண்ணணும், என்ன கேட்கணும் அப்படின்னு சதானிகர் கேட்கிறார். அப்ப சௌனகர் பதில் சொல்றார். சௌனக உவாச்ச கஷ்டிதாசி த்விஜத்ரோக்தா பிசுனஹா க்ஷத்ரியாதமஹ பரபீடா ருச்சிர் துஷ்டஹா ஸ்வபாவா தேவ நிர்க்ருணஹா.
முன் ஒரு காலத்திலே ஒரு துஷ்டனான புருஷன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேரை கூட சொல்ல காணும் இங்க, க்ஷத்ரியா தமஹான் போட்டிருக்க. அதாவது ராஜகுலத்திலே பிறந்தவன், க்ஷத்ரியன் அப்படின்னாலே எல்லாரையும் காப்பாத்துறவன் தான் அர்த்தம். ஆனால் இவன் அதமமான க்ஷத்ரியன். அந்த க்ஷத்ரிய பதவியில வந்தோடனே எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிருவான். சில ராஜாக்கள்லாம் துஷ்டர்கள். அவ அந்த பதவியில ராஜபதியில் உட்காந்தா யார் யாரை இவ்வளவு தூரம் துன்புறுத்தணும் பார்ப்பார்கள். க்ஷத்ரியனா பிறந்தா அவன் வந்து ஜகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு அந்த பதவியே இருக்கு. அது தெரியாமல் இருக்கக்கூடியவன் உத்தம் க்ஷத்திரியர்களே மோசமான க்ஷத்திரியன். அடிவாட பிராமணர்களை கண்டாதே பிடிக்காது. பிராமணர்கள்ட்ட துவேஷம் வச்சிருந்திருந்தவன் பிராமணர்களுக்கு துரோகம் பண்ணி அவள் அப்படியே முழுங்கிடுவான். எல்லாரையும் பீடை பண்ணணும், அதாவது துக்க ஹிம்சை பண்ணணும் அப்படிங்கிறதுலயே ருச்சியா இருந்தான். சுவாவ தேவ நிர்கிரணா, சுவாவத்திலே கருணைனா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு சுவாவம். பரிபூதா சுதாதேன பிதிருதேவ த்விஜாதயஹ பரதாரேஷு தெய்வாஸ்ய பபூவாபிரதம் மனஹ. பித்ருபூஜா தேவ பூஜா இதெல்லாம் நிறைய பண்ணணுங்கள்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. ஆனா இவன் அதை மதிக்க மாட்டா மாத்திரம் இல்ல, அவமானப்படுத்தின் இருப்பான். தேவர்களை அவமானப்படுத்துவான், பித்திருக்களை அவமானப்படுத்துவான், பிராமணர்களை அவமானப்படுத்துவான். ஸ்திரீகள் கிட்ட கூட வியவஸ்தை கிடையாது. பரஸ்திரீகள் இன்னொருத்தருடைய மனைவிகள் யார் இருந்தாலோ அவளுக்கெல்லாம் கூட இவன் வந்து அவளையெல்லாம் ஆசைப்பட்டு குடும்ப துரோகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான். சதோ ஆயுஷி பரீட்சீனே யஜ்ஞே யஜ்ஞே கோரே நிசாச்சர தேனவை கர்மதோஷேன ஸ்வேன பாபகிருதாம்பர. இதே எத்தனை நாள் இவனை நாட்டுல வச்சிருந்தவா, இப்படியே வயசாயிடுச்சு, காட்டுக்கு வந்தான். அங்கேயும் வந்து இந்த பழக்கங்கள்லாம் உடல. அங்க ஒரு ராட்சசன் மாதிரி காட்டுக்குள்ள ராட்சசர்கள்லாம் சஞ்சரிப்பா, போற போறவாள் அடிச்சு சாப்பிடுவா, அந்த மாதிரியாக இவன் ஆயிட்டான். அப்படி குரூரை ரேவதோ விருத்தியும் ராட்சசத்வே விசேஷத சகார கர்மபி பாபா சர்வ பிராணி விஹிம்சகா. ஆகாரமே எல்லா பிராணியும் ஹிம்சை பண்ணி காட்டுல இருக்க மிருகங்களையெல்லாம் அடிச்சு சாப்பிடறதான் ஆகாரம். வெறும் பொழுது போகாம பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, அங்க யாராவது இருந்தா அவெல்லாம் அடிச்சு போடுறதுதான் பொழுதுபோக்கு. இப்படியே காலம் போயிட்டு இருந்தது அவனுக்கு. ஜகாம சுமகான் காலகான் சொல்றார். ரொம்ப வருஷ காலம் இப்படியே போச்சு. பரிணாமம் ததா வயகா, அப்படியே வயசும் ரொம்ப ஆயிடுத்து. ஒரு நாள் காட்டுல அவன் போயிட்டு இருந்த போது அங்க ஒரு மகர்ஷிய பார்த்தான். சதர்ஷ தபஸ்யந்தம் தாபசம் சம்சிருத விரதம் ஊர்துவாகும் மகாபாகம் கிருதரக்ஷம் சமந்ததஹா. தபஸ் பண்ணிட்டு இருக்க ஊர்துவாகு, கைய மேல தலைக்கு மேல கை வச்சுண்டு அப்படியே பகவானை நினைச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு வழக்கமா என்னன்னு கேட்டா, யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, யாரை பார்த்தாலும் உடனே அடிச்சு போட்டுடணும்னு ஒரு வழக்கம் வந்துடுத்து. தன் திருஷ்டா சத்து துர்புத்தி பிராமணம் ராட்சசாதம சமபேதாவத்வேகேன சமாதாத்தும் சிக்காதிஷு. இதான் சபாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் வேறமா போவோம், வேற இடத்துக்கு போவோம், வேற யாரோ பார்ப்போங்கிறதெல்லாம் கிடையாது. வேகமா ஓடி வந்து அவர் அப்படியே அடிச்சு அவர் ஆகாரமாக்கினம் அப்படின்னு நினைச்சா. தேன ரக்ஷாச்சயாதிக்ஷு பிராமணே நாபவத் கிருதா தயா நிரஸ்தம் தத்ரக்ஷோ நிபபாத அவிதூரதா. ஆனா அவர் கிட்ட போகச்சியே ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு சக்தி ஒண்ணு அவரை தூக்கி தள்ளி அவனை தள்ளி போய் விழுந்துட்டான். என்னன்னு தெரியல அவனுக்கு. ஆனா அந்த மகரிஷியை சுத்தி ஏதோ ஒரு ரக்ஷ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கார். அவர் நிம்மதியா உட்காந்து தபஸ் பண்றதுக்காக அவரை சுத்தி இந்த காலத்துலாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போடுறா இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கார் அவர். அது தெரியாம நேரம் அப்படி போனவன் அப்படியே தள்ளி தூர போய் விழுந்தான், இல்ல கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தான் வச்சுப்போம். சதானீக உவாச்சா அப்படின்னு இந்த கதையை சொன்ன உடனே அப்ப சதானீகர் கேக்குற, இது என்ன ரக்ஷா, நான் கேள்விப்படாதா இருக்கே. பகவன் கீதிருஷீம் ரக்ஷாம் சசகார த்விஜோத்தமஹா. அப்படி பிராமணர் ஏதோ தன்னை சுத்தி ஏதோ பண்ணி வச்சிருந்தா இருந்தது, இவன் கண்ணுக்கு தெரியலையே, அது கண்ணுக்கு தெரியாதபடி அப்படி என்ன ரக்ஷா பண்ணி வச்சிருந்தாருன்னா. அப்ப சௌனகர் சொன்னார், அதை சொல்றதுக்கு தான் ஆரம்பம். இப்போ சௌனக உவாச்ச ஏகாகிரசித்தோ கோவிந்தே தத் ஜபம் தத் பராயணா தபஸ்தார விப்ரோசோ பிரவிஷ்டோ விஷ்ணு பஞ்சரம். இந்த மகரிஷியானவர் தன்னை சுத்தி பண்ணி வச்சுருந்த இந்த ரக்ஷைக்கு பெயர் தான் விஷ்ணு பஞ்சரம் அப்படின்னு பெயர். பகவான் விஷ்ணுவே வந்து ஒரு கூடு மாதிரி ஒன்னு கட்டி வச்சிருக்க.
அது என்ன விஷ்ணு பஞ்சரம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுதான் சதாநிக்கர் கேட்கிறார். விஷ்ணு பஞ்சரம் இச்சாமி ஸ்ரோதும் தர்ம புருதாம்பர, விஷ்ணு பஞ்சரத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுமே அப்படின்னு சௌனகர் சொன்னார். திரிபுரம் ஜக்ருஷ பூர்வம் பிரம்மணா விஷ்ணு பஞ்சர சங்கரஸ்ய குரு சிரேஷ்ட ரக்ஷணாய நிரூபிதா. ஒரு சமயம் பரமசிவன் வந்து திரிபுரத்தை அழிக்கணும் கிளம்பினார். இந்த கதை வேதத்திலேயே பிரசித்தம். திரிபுரம்னு மூணு புறம் வச்சு ராட்சசர்கள்லாம் இருந்தா அவளை யாராலையும் அழிக்க முடியல. அப்ப இவர் கிளம்பினார். அப்ப பிரம்மா கிட்ட கேட்டுட்டு அவருடைய அனுமதியை வச்சுன்னு கிளம்பினார். அப்ப பிரம்மா சொன்ன, முதல்ல உனக்கு ரட்சை பண்ணிக்கும், அதுக்கப்புறம் வந்து அவளை அழிக்கலாம், ஏன்னா உனக்கு ஏதா எடுத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து விஷ்ணு பஞ்சரத்தை சொல்லிதான் சிவனுக்கு ஒரு ரட்சை ஒண்ணு பண்ணி வச்சாராம். அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்பினான்னு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இது. வாகி இசையனுக்கு சுக்கரஸ்ய பலம் முகந்தும் பிரயாசியத தஸ்ய ரூபம் பிரபக்ஷாமி தன் நிபோதம் மகீபதே. அந்த மாதிரி இந்திரன் ஒரு சமயம் ஒரு பலன் ஒரு அசுரன், அந்த அசுரனோடு யுத்தம் பண்ணனு கிளம்பினான். இந்திரன் அந்த பலனை ஜெயிச்சு அப்படினாலும் அவனுக்கு பலஜித் பலபித் அப்படிலாம் இந்திரனுக்கு வேணுண்டு. அப்போ அவர் அவனுடைய தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட போய் அவன் அனுமதி வாங்கிட்டான். பிரகஸ்பதி, உனக்கு முதல்ல நான் ஒரு பாதுகாப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பஞ்சரத்தை சொல்லிதான் பாதுகாப்பு பண்ண. இப்படி தேவர்கள் எல்லாம் ரொம்ப ஆதரவோடு கூட இந்த பாதுகாப்புல பத்திரமா இருந்தாலும் அப்படிப்பட்டது இது, அதை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விஷ்ணு பிராச்சாம் ஸ்திதச்சக்ரி விஷ்ணு தட்சிணதோ உகதி பிரதீச்சாம் சாங்கதிர் விஷ்ணு விஷ்ணு கட்கீ மமோத்தரே. இப்ப இந்த விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரம் ஆரம்பம், பகவான் விஷ்ணுவானவர் எனக்கு கிழக்கு பக்கம் சக்ராயுதத்தை தரிச்சின் இருக்கார், தெற்கு பக்கம் கதாயுதத்தை தரிச்சின் இருக்கார், மேற்கு பக்கம் சாங்கத்தை தரிச்சின் இருக்கார், வடக்கு பக்கம் கட்கத்தை தரிச்சின் இருக்கார். ரிஷிகேஷு விகோனேஷு தச்சித்ரேஷு ஜனார்தன குரோட ரூபி ஹரிர் பூமோ நரசிம்ஹோம்பராமமா. என்னுடைய அந்த நாலு திக்கினுடைய பக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிஷிகேஷன் இருக்கார். அந்த மாதிரி பூமியிலே வராக பெருமாள் ரட்சிக்கிறார், ஆகாசத்திலே நரசிம்ம பெருமாள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கார். க்ஷரந்த மமலம் சக்கரம் பிரமத்யேதத் சுதர்சனம் அஸ்ய அம்சமாலா துப்ரேக்ஷா ஹந்தும் பிரேச நிஷாச்சரானு. பகவானுடைய திருக்கையில சுதர்சனம் வச்சுருக்கார். அந்த சுதர்சனம் அது வேகமா சுத்துகிறது, அதனுடைய நுனியெல்லாம் அத்தனை கூர்மையாக இருந்துருக்கு. அதனாலே அன்னைக்கு எனக்கு தொல்லை கொடுக்கணும் வந்த பூத பிரேத நிசாச்சரர்கள் யார் வந்தாலும் எல்லாரையும் புசிக்கிடும் அது, அதனுடைய தேஜஸ்னாலேயே புசிக்கிடும். கதா ஜெயம் சகசிராட்சி உத்வமட்பாவ கோல்பனா ரக்ஷோ பூத விசாச்சானாம் டாக்கிரீனாம் ச நாசினி. அதாவது விஷ்ணு பகவான் தரிச்சிருக்கிறங்க கதா அப்படிங்கிறது இருக்குள்ளோ, அது வந்து சகசிராட்சி ஆயிரம் தேஜஸோட கூட பிரபாவத்தோட அத்தனை பலபலன் இருக்கான். அது ராட்சசர்கள் பூதர்கள் பிசாச்சங்கள் டாக்கினி இவாளையெல்லாம் உடித்து விடும். சாங்க விஸ்போர்ஜிதம் செய்வ வாசுதேவஸ்ய மத்ரிபூன் தெரிய மனுஷ்ய கூஷ்மாண்ட பிரேதாதீன் அந்த மாதிரி சாங்கம் வில்லு தரிச்சின்னு இருக்கா, அது மனுஷர்கள் அப்புறம் கூஷ்மாண்டங்கள்னு சிலது பிரேதங்கள் இதையெல்லாம் ஒழிச்சிடும். கட்கதாரா ஜுவல ஜோத்ஸ்னா நிர்தூதாயே சமாகதாக தேயாந்த சௌமியதாம் சத்யோ கருடேனேவ பன்னிகாக. கத்தி கையில வச்சிருந்திருக்காரு, அதனுடைய பிரகாசம். அதனால யாரு எதிர்க்க எந்த சத்ரு வந்தாலும் சரி அவளை ஒழிச்சிடும். அது ஏ கூஷ்மண்டாஸ்ததா யக்ஷாக ஏ தைத்தியாக ஏ நிசாச்சராக பிரேதா விநாயகா குரூராக மனுஷ்யா ஜம்பகா ககாக சிம்மாதியோ ஏ பசவாக தந்த சூகாச்ச பன்னகாக சர்வே பவந்து தே சௌமியாக கிருஷ்ண சங்க ரவாகதாக. கிருஷ்ணனுடைய சங்கம், அந்த சங்கத்வனியினாலே அந்த பூத பிரேத விசாசங்கள் கூஷ்மாண்டங்கள்னு என்னென்ன துஷ்ட ஜந்துக்கள் அது மாதிரி துஷ்ட கிரகங்கள் துஷ்ட தேவதைகள் இதெல்லாம் என்ன இருக்கோ எல்லாம் இந்த சங்கத்வனியை கேட்டு மொத்தமும் ஓடி போயிடட்டும். எல்லாம் சௌமியமா வந்தா வரட்டும், சௌமியமாக அன்போட பாசத்தோட பிரசன்னமா வந்தா வரட்டும், இல்லாட்டா மொத்தம் ஓடி போடட்டும். சித்த விருத்திகர அயமே ஏஜன் ஆஸ்மிருதி ஹாரகாக ஹலோ ஜசாம் சகர்த்தாரஹா சாயா விப்ரம்ச காட்சியே ஏ சோபோக கர்த்தாரோ ஏச்ச லக்ஷண நாசகாக கூஷ்மாண்டாஸ்தே பிரணசிந்து விஷ்ணு சக்கரரயாகதாக. விஷ்ணுனுடைய சக்கரம் அதனுடைய வேதத்துல எல்லாம் ஓடி போயிடுவார்.
என்ன என்ன புத்தியை கடைவிச்சு என்ன பைத்தியமாக்கணும்னு சில கிரகங்கள்லாம் காத்துட்டு என்ன புத்திய எனக்கு ஸ்மரணம் இல்லாம எல்லாம் மறந்து போக வைக்கணும்னு சில கிரகங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. எனக்கு வரக்கூடிய உபபோகங்கள் சுகங்கள் இதையெல்லாம் நாசம் பண்ணணும்னு சில கிரகங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய துர்தேவதைகள் மொத்தமுமே பகவானுடைய சக்கரத்தினாலே எல்லாம் ஓடி போயிடும். புத்தி சுவாஸ்தியம் மனஸ்வாஸ்தியம் சுவாஸ்தியம் ஐந்திரியகம் ததா மமாஸ்து தேவ தேவச வாசுதேவச கீர்த்தனாத். இப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை கீர்த்தனம் பண்ணி பகவான் வாசுதேவனை கீர்த்தனம் பண்றபடினாலே புத்தியில சுவாஸ்தியம் இருக்கும், புத்தி நல்லா இருக்கும், மனசு நல்லா நிம்மதியா இருக்கும், இந்திரியங்கள் எல்லாம் நல்லா ஸ்வஸ்தமாக பலிஷ்டமாக நன்னா அனுபவிக்கும்படியாக அப்படி எல்லாம் இருந்துருக்கும் அப்படிங்கிறது பலன். பிருஷ்டே புரஸ்தான் மமதக்ஷிணோத்தரே விகோண தச்சாஸ்து ஜனார்தனோ ஹரிஹி ததீட்யம் ஈசானம் அனந்தமீஸ்வரம் ஜனார்தனம் பிரணிபதித்தோ நசீததி. எனக்கு பின்னாலும் எனக்கு முன்னாலும் வடக்கே தெற்கே எல்லா பக்கத்தினாலும் இன்னும் அதனுடைய சைடுல இந்த கோணங்கள்ல எல்லா பக்கத்திலுமே ஜனார்தனன் ஹரியானவன் இருக்கான். அவன் சர்வலோகத்திற்கும் ஈஸ்வரனானவன் அனந்தன். அந்த ஜனார்தனனை நான் சேவிக்கிறேன், சேவிச்சா எந்த கஷ்டமும் யாருக்கும் வராது. யதா பரம் பிரம்ம ஹரிஸ்ததா பரம் ஜகத் ஸ்வரூபஸ்ய சேவகேசாஹ ரிதேன தேனாச்சுத நாம கீர்த்தனாத் பிரணாசமேது த்ரிவிதம் மமாசுபம். எனக்கு இருக்கக்கூடிய அசுபங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் பகவான் நாம கீர்த்தனத்தினால போயிடும். அச்சுத நாம கீர்த்தனம் கேசவ நாம கீர்த்தனம் எல்லாம் போயிடும். யதா பரம் பிரம்ம ஹரிஹி ததா பரம் ஜெகத் ஸ்வரூபஸ்ய சேவகேசவஹ. பரமாத்மா ஹரி எப்படியோ அந்த மாதிரிதான் ஜெகத் ஸ்வரூபத்திலையும் பகவான் தான் இருக்கான். அதனால எல்லா பக்கமும் பகவான் தான் இருக்கான். அதனாலே அவனுடைய நாமகீர்த்தனம் பண்ணபடினாலே பலவிதமான என்னுடைய அசுபம் அப்படின்னு த்ரிவிதம் அப்படிங்கிறார். அதாவது ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகத்தினால அந்த மாதிரியான வரக்கூடிய அசுபம் அப்படின்னட்டா மனசு வாக்கு காயத்தினாலே வரக்கூடிய அசுபம். அசுபம் மூணு விதம், மூணு விதமான அசுபமும் போகணுங்கிறது தான் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹின் மூணு சாந்தி சொல்ற வழக்கம் உபநிஷத்துல எல்லாம் அடிக்கடி வரும். சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு வரும். மனோவா காயங்கள் எல்லாவத்தினாலையுமே நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் அதுவா துஷ்ட பழக்கங்கள் எல்லாம் போய் நமக்கு சாந்தி வரணும், அமைதி வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது 72வது அத்தியாயம். இதுல சாரஸ்வத ஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் இருக்கு. சரஸ்வதியே பண்ண ஸ்தவம் ஸ்துதியான் பண்ணினால அதுக்கு சாரஸ்வத ஸ்தவம் அப்படின்னு பெயர். இது இந்த விஷ்ணு பஞ்சர ஸ்தவம் இருக்கும் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி. அந்த கதை இன்னும் முடியல. அந்த விஷ்ணு பஞ்சர ஸ்தவத்தினாலே அந்த ரிஷியானவர் தன்னை சுற்றி அழகாக ஒரு ரக்ஷை பண்ணி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு மேல அடுத்த விஷயம். சௌனக உவாச்சா வாத்மரக்ஷார்த்தம் நியஸ்தவான் விஷ்ணு பஞ்சரம் தேன அசாத்திய சதுஷ்டானாம் பபூவ நிருபரக்ஷசாம் ஏதையா ரக்ஷயாருக்கோ நிர்தூதம் பூய் பாதிதம் ஜப்யாவசானே விப்ரோசௌ ததர்ச விகதௌ ஜசம். அந்த ராட்சசன் க்ஷத்ரியனா இருந்து ராட்சசனா மாறினவன் விஷ்ணு பஞ்சரத்தினால தூக்கி அடிக்கப்பட்டு பூமியில விழுந்தான். அங்கே மயக்கப்பட்டு விழுந்துட்டான். அவர் சந்தோஷமா அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க அவருக்கு யாராலையும் எந்த கருத்திலும் வராது. காட்டுல உட்காந்துருக்க, காட்டுல மனுஷர்களோ மிருகங்களோ பட்சிகளோ துஷ்ட கிரகங்களோ பூத பேத பிரசாசங்களோ ஒன்னும் அவர் அண்டாது, அவர்கிட்டயே வர முடியாது. அப்படி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா கீழே ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். திருஷ்டுவா சிருப்பையா விஷ்டா சமாஸ்வாசிய நிசாச்சரம் பப்ரச்ச ஆகமனே ஹேதும் தஞ்சாச்சுஷ்ட யதா ததம். அவன் மயக்கமாய் கீழ் விழுந்து கிடக்கிறத பார்த்து இவருக்கு கருணை வந்து விட்டது. உடனே தீர்த்தத்தை எடுத்து அவன் முகத்துல தெளிச்சு மெதுவா அவனை உட்காந்து வச்சு ஆஸ்வாசப்படுத்தி, அப்பா நீ யாரு, நீ எதுக்காக வந்த, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற ஆகும். கதையித்வா ஜதத் சர்வம் ராட்சச புனரப்ரவீது. அவன் ராட்சசன் என்ன பண்ணான், எதுக்காக வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான். நான் யாருன்னா நான் இந்த காட்டுல திரிஞ்சிட்டு இருக்கேன், நான் ஒரு ராட்சசன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டான். பிரசீத விப்ரவரியத்துவம் நிர்விண்ணஸ்ய அதி பாபினா பாப பிரசமனா யாலம் உபதேசம் பிரயச்சமே. அப்ப அவர் பார்த்து கேட்டான், எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ணிட்டேன், இந்த பாபங்கள்லாம் போறதுக்கு என்ன வழி,
அதுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. நான் அதி பாபி, மகா பாபி நானு. இப்போ கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ பாபம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுடுத்து நல்ல புத்தி வந்திருக்கு இப்போ. அப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுமே. நான் பகவானி பாபானி மயா கிருதானி பகவோ ஹதாக கிருதா ஸ்திரியஷ்டமே பக்தியா விதவா ஹதபுத் ஹதபுத்திரிகாக. நான் அப்படி என்ன பாபம் பண்ணேன் கேட்கறங்களா? என்ன பாபம் பண்ணலன்னு கேளுங்க. என்ன நிறைய பண்ணியிருக்கேன், பண்ணாதுதான் குறவு. நிறைய பேரை கொண்டிருக்கேன் பிரதானமா. நிறைய பெண்களை எல்லாம் நான் அவமானப்படுத்தியிருக்கேன், நிறைய பெண்களை விதவைகள் ஆக்கியிருக்கேன், நிறைய குடும்பத்துல குழந்தைகளை எல்லாம் போய் கொண்டிருக்கேன். ஆனா அகசாஞ்ச சத்வானாம் அநேகானாம் க்ஷயக்ருத மிருகங்கள் கொண்டதுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா மிருகங்களை கூட ஏதாவது காரணத்தோட கொள்வா. ராஜாக்கள்லாம் வேட்டையாட போவா, அப்ப காட்டுல வந்து துஷ்ட மிருகங்கள்லாம் நாட்டு கிட்ட இருந்தா அதெல்லாம் ஓட்டி விடுறதுக்காக அவ வந்து அப்படி பண்ணுவா. அப்படின்லாம் இருக்கு. சில பேர் மிருகங்களை ஹிம்சை பண்ணி ஆகாரமா எடுத்துப்பா. நான் அப்படிலாம் இல்லை. நெருமையான கண்ணுல எந்த மிருகம் பட்டாலும் உடனே அதை கொண்டுடுவேன். எதுக்கு என்னங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நான் எத்தனை மிருகத்தை கொண்டு இருக்கேங்கிறது கணக்கு கிடையாது. அப்படின்லாம் சொன்னா, சோகம் இச்சாமி விப்ரர்ஷே பிரசாதா தவ சுவிரத பாபஸ்யாஸ்ய க்ஷயம் கர்த்தும் குருமே தர்ம தரிசனம். அப்ப இத்தனை பாபங்கள் பண்ணிருக்கேனே, இதெல்லாம் போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உங்க சாஸ்திரத்தை ஏதாவது சொல்லிருக்கா சொல்லுமே. நாம் பிராமண உவாச்ச கதம் க்ரூரஸ்வபாவஸ்ய சந்திரஸ்தஸ்ய நிசாச்சர சகசைவ சமாயாதா ஜிஜ்ஞாசா தர்மவர்த்தனி. பிராமணர் சொன்னாரப்பா, எத்தனோ இவ்வளோ மோசமான இவ்வளோ கெட்டவங்கிற, ஆனால் கடைசியில் தர்மத்தை பற்றி சொல்லுங்கிறியா? இந்த பாப்பம் எல்லாம் போகணும் அப்படின்னு இந்த புத்தி எப்படி வந்தது உனக்கு? இத்தனை நாளாக பாப்பமே பண்ணிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒருத்தனுக்கு தர்ம ஜிஜ்ஞாசா தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருமா? பாப்பம் போகணும்னு ஆசை வந்துருமான்னா திடீர்னு மாற முடியுமான்னு ஒருத்தன், உனக்கு அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான். ராட்சச உவாச்சா தாமத்துவமாகதம் ஷிப்ரோ ரக்ஷையா கிருதயாத்மையா தத் சம்ஸ்பர்சாச்சமே பிரம்மன் சாத்தியே தன் மனசிஸ்திதம். சொன்னா எப்படி வந்ததுன்னா உம்மால தான் வந்தது. ஏன்னா உம்மை கொல்லணும் தான் வந்தேன், ஆனா நீ கட்டி வச்சிருக்க வேலி மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்க, அது மேல பட்டதுனால எனக்கு நல்ல புத்தி வர ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அப்படி ஒரு சாதாரணமான வேலி இல்லை நீ போட்டது. நீ போட்ட பஞ்சரம் இருக்க கூடு அது சாதாரணமானது இல்லை. அதை தொட்டா ஞானம் வருமா என்னன்னு தெரியல எனக்கு. காசாரக்ஷானதாம் வேத்மி நாஸ்யா வேத்மி நாஸ்யா பராயணம் கிந்த் அஸ்யா சங்கமம் ஆசாத்திய நிர்வேதம் பிராபிதம்பரம். நீர் போட்ட வேலி என்னன்னு தெரியாது, அதுக்கு என்ன பிரபாவம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரிகிறது, அதுக்கு ஏதோ மகாத்மியம் இருக்கு. ஏன்னா எனக்கு கூட நல்ல புத்தி வர ஆரம்பிச்சிருத்தனா பாருமே. ச கிருபாம் குரு தர்மஜா, அப்ப எனக்கு கருணை பண்ணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருந்தா. பாபங்கள்லாம் போகணும், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுமே. முக்தஸ்ய முனிஹி சதய தேன ரக்ஷசா, ரிஷிக்கும் தய வந்துருத்து. எப்படியோ கெஞ்சி கெஞ்சி கேட்கறான். அப்ப அவனுக்கும் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் சொல்லலாம், நல்ல மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனா மந்திரோபதேசம் பண்ணல. அவர் சொல்ற, அப்ப திடீர்னு வந்து மந்திரோபதேசம் இப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்கான நியமங்கள்லாம் இருக்கு. குரு கிட்ட சிஷ்யன் போய் மந்திரோபதேசத்தை கேட்கணும். ஒரு ராட்சம்பை எனக்கு ஏதாவது சொல்லுமே அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை மந்திரோபதேசங்கள்லாம். ஏதோ அந்த ஊருக்கு போறதுக்கு வழி சொல்லுமே அப்படின்னு கேட்கலாம். நான் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் போனோம் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு வழி சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தன் போய் கேட்கலாம். நான் மோட்சத்துக்கும் அதுக்கு ஒரு வழி சொல்லுவேன் அப்படின்னு கேட்க முடியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுவேன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கலாம். நான் அனாதிகாலமா பாப்பமே பண்ணிட்டு இருக்கேன், இந்த மொத்த பாப்பமும் தொலைகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவேன் அப்படின்னு இப்படி மெதுவா கேட்கலாமா? அது சிஷ்யவிருத்தி பண்ணி குரு கிட்ட மெதுவா கேட்க வேண்டிய விஷயம். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு ஆச்சாரிய சுசுருஷ பண்ணணும். சிஷ்யபாவத்துல இருந்து கேட்கணும். இப்படி வெறுமை கேட்டா கேட்கறது தப்பு, அப்படி கேட்டா அவர் சொல்ல மாட்டான். அதனால அவர் என்ன சொன்னார், கரிஷ்யே யாத்துதானாம் நத்வகம் தர்மதேசனாம். அப்பா நீ ராட்சசனா இருக்க, ராட்சசர்கிட்டவே நான் தர்மத்தை எல்லாம் சொல்ல முடியாது. தான் ஸ்தோம்பச்சான் சௌமிய ஏவை பிரவச்சனேரதாக. என்ன யார் யாருக்கு சொல்லணும், விவசாயெல்லாம் உண்டு. திடீர்னு காட்டுல வழிமறிச்சு கேட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது.
ஒண்ணுமே இது சொல்றதுக்குன்னு சில பேர் இருக்கா, உபன்யாசம் பண்றவாள்லாம் இருக்கா, அவகிட்ட போய் கேளுன்னு விட்டேன். பிரவச்சனே ரதாக பிரவச்சனம் பண்றா, உபன்யாசம் பண்றா, எதை கட்டுறான்னு சொல்லுவான். அவள்கிட்ட கொஞ்சம் லிபரலா இருப்பா, அதனால அவகிட்ட போய் கேளுன்னு. ஏ முக்தாயோ விப்ர சிந்தா மாபசரக்ஷா சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவன் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான், இது என்னடா பண்றது, இவரு சொல்ல மாட்டேங்கிற, நான் இப்ப யாரை தேடி போறது, அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். பாப்பத்தை ஓரளவு குறைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணான். நிறைய பாப்பம் பண்றோம், கண்ட கண்ட மிருகத்தையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம் இல்லையோ, இனிமே அது கிடையாது. எல்லாத்தையும் அடிக்கிறதுங்கிறது கிடையாது, ஆகாரத்துக்கு மாத்திரம்தான் அடிக்கணும், வேற எதுக்குமே அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். நான் ததா காலதே சத்வான் சுதா சம்பீடிதோ பிசன்னு சஷ்டே சஷ்டே ததா காலே ஜந்துமேகம பக்ஷயதே. ஆகாரத்துக்கு தான் அடிச்சிருந்த ஆகாரம் தான், மூணு வேலை ஆகாரம் வேணுமே, மூணு வேலை மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இனிமே ஆகாரத்தையும் குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஷஷ்டே ஷஷ்டே ததா கலையா, ஆறு காலத்துக்கு ஒரு தரம் சாப்பிடுறது அப்படியே முடிவு பண்ணிக்கிறான். அது வரைக்கும் பட்டினி இருக்க வேண்டியதுதான், அதுக்கு மேலே ரொம்ப நாளை பட்டினி இருக்க முடியாது, அதனால ஆறு காலத்துக்கு ஒரு தரம் சாப்பிட வேண்டியது முடிவு பண்ணிட்டான். ஏதாவது ஒரு ஜந்து சாப்பிடணும் அப்படியே முடிவு பண்ணி அப்படியே நடந்துருந்தான். ச கதாச்சி சுதா விஷ்டா பரியட்டன் விபினேவனே ததர்ஷாத்த பலாகார அமக்ரதா கௌசிகம் த்விஜம். ஒரு சமயம் என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு ஆறு காலம் அப்படின்னு சொல்றான் இல்லையா, ஆறு காலம் ஆயிடுத்து, ஆறு காலம் ஆச்சுன்னா அடுத்து சாப்பிட வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஆறு காலம் பட்டினி இருப்பான், அஞ்சு காலம் பட்டினி இருப்பான், ஆறாவது காலம் சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்ப வந்து ஆறு காலம்னா ஆறு நாள்னு அர்த்தம், அஞ்சு நாள் பட்டினி இருந்து ஆறாவது நாள் சாப்பிடுவோம். இப்ப ஆறாவது நாள் அன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் வந்துது, அன்னைக்கு ஆகாரம் எதுவுமே கிடைக்கல. அப்ப அந்த பக்கம் ஒரு கௌசிக பிராமண அப்படின்னு வேதத்துல வர மாதிரி ஒரு கௌசிக பிராமணர் ஒருத்தர் வந்த, கையில நிறைய பழங்கள்லாம் வச்சுட்டு இருக்க, அதை வச்சுட்டு எதிர்க்க வந்துடுவார். தன் ஜக்ராஹஜ பக்ஷார்த்தம் ஷஷ்டே காலே புபுக்ஷிதா குரோர் அர்த்தே பலாகாரம் ஆகதம் பிரம்மச்சாரினம். அவன் பிரம்மச்சாரி, குருகுல வாசம் பண்றவன், கையில பழம் எல்லாம் வச்சிருக்கானே, அவருடைய குருவுக்கு சமர்ப்பணங்கிறதுக்காக காட்டுல பழங்கள்லாம் பறிச்சு அவருடைய குருவுக்கு கொடுப்பான், அவருக்கு அதான் ஆகாரம் போல இருக்கு. இந்த பிராமணன், இந்த பிரம்மச்சாரி பிராமணன் இவனை பிடிச்சுட்டான் அந்த ராட்சசன். கிரகீதோ ரக்ஷசா தேன சததா முனி தாரகா நிராசோ ஜீவிதே பிராக சாமபூர்வம் நிசாச்சனம். அவன் சின்ன பையன், பிரம்மச்சாரி தானே, இது பிடிச்ச உடனே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. சரி, நமக்கு இமே உயிர் கிடையாது, இது நம்மளை சாட்டர் போறது இந்த பிசாசுன்னு தெரியும் அவனுக்கு. மெதுவா பேசி பார்க்கலான்னு மெதுவா பேசினா பிராமண உவாத்ரமுகீகி யதா தத்துவம் அயமஸ்மி அனுசாதிமாம். அப்ப பத்ரமுக பார்த்தா நல்லா இருக்கியே, அவன் பார்த்தா நல்லா இருக்கியே, என்னை பிடிச்சு வச்சிருக்க, எதுக்கா பிடிச்சு வச்சுருக்க, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டான். ராட்சசன் சொன்னான், ஷஷ்டே காலே மமாஹாரா க்ஷுதிதஸ்யத்வமாகதா, அஞ்சு நாள் பட்டினி இருக்கேன், ஆறாவது நாள் எனக்கு ஆகாரம் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன், நானே போய் யாரையும் அடிக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் விரதம் வச்சுட்டு இருக்கேன் நான், அஞ்சு நாள் பட்டினி இருந்தப்பறம் ஆறாவதா நீ தான் எனக்கு கிடைச்சிருக்கேன், அதனால ஒன்று சாப்பிடணும், ஏன்னா நானும் எத்தனையோ நியமத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பிராமணன் சொன்னான், யத்யவசியம் துவயாத்யாஹம் பக்ஷணியோ நிசாச்சர ஆயா சமத தீவ நிவேத்ய குரவே பலம். நீ சொல்றதை பார்த்தா நியாயமா இருக்கு, பிராமணன் சொன்னான், அஞ்சு நாளா பட்னி இருந்தேன், அப்போ உன்னுடைய ஆகாரம் நான் தான் எடுத்துக்கோ, ஆனா ஒரு விஷயம், கையில கொஞ்சம் பழம் வச்சுட்டு இருக்கேன், குரு கேட்டார் கொஞ்சம் பழம் பறிச்சுங்கவான்னு சொல்லிருக்கேன், அவருக்கு இதுதான் ஆகாரம், இதை நான் கொண்டு போய் கொடுக்காட்டா அவர் பட்னி இருப்பார், குரு பத்னி பட்னி இருப்பா, அதனால நான் போய் இந்த பழத்தை அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். குரு மூலே ததாகத்ய யத் ஃபல கிரகணம் கிருதம் மமாத்திர நிஷ்டாம் பிராப்தஸ்ய தத் பாபாய நிவேதிதம் சத்வம் முகூர்த்த மாத்திரம் மா மத்திரைவ பிரதிபாலய நிவேத்ய குருவே யாவதி யா கச்சாமியகம் பலம். நீ எங்கேயும் போகாத, இங்கேயே நின்று ஒரு முகூர்த்த காலம், ஒரு ரெண்டு மணி காலம் இங்கேயே நின்றுன்று, நான் போய் குரு கிட்ட போய் பழத்தை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேன், எங்கேயா போனா ஒன்னு தேடி நான் ஒன்றும் கஷ்டம், அதனால இங்கே இரு நானே வந்துடுறேன். ராட்சச உவாச்ச சஷ்டே காலே நமே பிரம்மன் கச்சித் கிரகணமாகதா பிரமுச்சதே நிபோதைத இது மே பாபஜீவிகாம் ஏக ஏவாத்திர மோக்ஷ தவஹேது சுனுஷ்டுதம் முஞ்சாமியம சந்திக்தம் எது தத் குருதே பவான். ராட்சசன் சொன்னா, ஏப்பா ஆறு அஞ்சு நாளைக்கு ஒரு ஆகாரம் கிடைச்சா
அது போய் நான் ஓடுறதுக்கு என்ன பைத்தியக்காரனா? அது விட முடியாது. ஆகாரம் கிடைச்சா நியாயமான ரீதியில கிடைச்ச ஆகாரம்னா எடுத்துக்கணும். ஆனா கூட நீ ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்ற, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியான உன்னை விட்டுறேன் என்ன அப்படின்னு கேட்டா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இது பதில் சொல்லு அப்படின்னு. பிராமண உபாச்சம் ரொம்ப நாளா என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுறேன். அப்ப அந்த பிராமணன் சொன்னான், குரோர் என்ன விரோதாய என்ன தர்மோபரோதகம் தத் கரிஷ்யாமி அஹம் ரக்ஷோ என்ன விரதகரம் மமா. நீ கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன், ஆனா அதுல மூணு கண்டிஷன் சொல்லியிருக்கான் இந்த பிராமணன். ஒண்ணு, என்னுடைய குருவுக்கு விரோதம் பண்ற மாதிரி எதாவது கேட்டு வைக்காது, ஏன்னா நான் குருவுக்கு போய் பழத்தை கொடுக்கணும், அதுக்கு விரோதம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தர்ம ரோதகம், தர்மத்துக்கு நேர் எதிராக நீ எதாவது கேட்டு ஏடாவிடம் பண்ணக்கூடாது, நான் தர்மிஷ்டன் தர்மத்துல இருக்கணும். மூணாவது என்னுடைய விரதம், என்னுடைய விரதத்தை எல்லாம் போக்கு முடியா பண்ணாத. இது மூணும் இல்லாமல், தர்மத்து பங்கம் இல்லாமல், விரதத்துக்கு பங்கம் இல்லாமல், குரு சுசூஷைக்கு பங்கம் இல்லாமல் நீ ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளு, நான் கொடுக்கறதா இருந்தா கொடுக்குறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான். ராட்சச உவாச்ச மயா அனுசர்கதோ பிரம்மன் ஜாதி தோஷாத் விசேஷத நிர்விவேகேன பாபேன பாபம் கர்ம சதாகிருதம் ஆபால்யான்ம பாபேஷு ந புண்ணியேஷு ரதம் மனஹ தத் பாப சஞ்சயான் மோக்ஷம் பிராப்னுயாமே என தத்வத. ராட்சசன் சொன்னா, ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாள மனச அரிசின் இருக்கிற ஒரு கேள்வி, நான் மகா பாபி, நான் என்னைக்கு பாபம் செய்ய ஆரம்பிச்சேன்னு தெரியல, ரொம்ப நாள அனாதியா பாபம் செஞ்சுட்டு இருக்கேன், ஏகப்பட்ட பாபம் பண்ணிட்டேன். நிர்விவேக என, கொஞ்சமாவது விவேகம் இருந்து பகுத்தறிவு இருந்தா இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாதுலாம் தெரியும், அதெல்லாம் எதுவும் இல்லாம ஏகப்பட்ட பாபம் பண்ணிட்டேன், சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டேன், எனக்கு இந்த பாபத்திலிருந்து மோச்சனம் வரணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அந்த வழியை சொல்லு, சொல்லிட்டு நீ லிசன் உன்ன நான் விட்டுறேன் நீ போன்ட்டான். யானி பாபானி கர்மாணி பாலத்வா சரிதானுமே துஷ்டாம் யோனை மாம் பிராப்பிய தன் முக்தியும் கதையதிஜ. முன்னாடி ராஜாவா அங்க இருக்கச்ச, அங்கே ஏகப்பட்ட பாபம் பண்ணிதான் இப்ப ராட்சசனா வந்திருக்கேன், என்னாச்சுன்னா அது காட்டில இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கேன், என்ன ராட்சசன் ஆயிட்டபடினால இப்ப என்ன பண்றது? இத சொன்னே ஆனால் நியதம் மோட்சம் அவாத்தி நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு. நசை தத் பாபசீலோகம் அத்தியத்வாம் சுத் பிபாசிதா சஷ்டே காலே சம்சாத்மா பக்ஷயிஷ்யாமி நிர்குணா. இதுக்கு நீ பதில் சொல்லல அப்படின்னா அப்ப நான் தொடர்ந்து பாபம் தான் பண்ணியாகணும், வேற வழி கிடையாது, அதனால ஒன்னு அடிச்சு சாப்பிட்டு என்னுடைய பசியை போக்கிக்கணும் அவ்வளவுதான், வேற வழி கிடையாது அப்படின்னு அந்த ராட்சசன் சொன்னான். சௌனகௌவாச்சா ஏ முக்தோ முனிசுதா தேன கோரேன ராட்சசா சிந்தாமவாப மகதீம் அசக்தஸ்ததுதீரிதம் விமர்சுசிரம் விப்ரசரணம் ஜாதவேதசம் ஜகாம ஜானதானாய சம்சயம் பரமங்கதா. இவன் பிரம்மச்சாரி இந்த பையன், இவனுக்கு ஒன்றும் பெரிய மகரிஷி மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவன் கிடையாது, அறிவிப்பதான் படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு தெரிஞ்சு என்ன கேட்டா, தர்மம் செய்யணும், குரு சுசுரூஷம் பண்ணணும், அவ்வளவுதான் தெரியும், வேற எதுவும் பெருசா தெரியாது. அவங்ககிட்ட போய் நான் அனாதி காலமா பண்ணி வச்சுருந்தேன், இந்த பாபம் மொத்தமும் போறதுக்கு என்ன பிராயசித்தம் கேட்டா, என்ன சாஸ்திரம் படிச்சிருக்கானா என்ன பிராயசித்தம், இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தர்மிஷ்டனா இருக்கிறபடினால சிந்தாம வாப யோசிச்சான், கவலைப்பட்டா என்ன பண்றது, இவங்க கேட்டானே இவங்கிட்ட விடுபட்டுன்னு போனோம்னா பதில் சொல்லுங்கிறான், நமக்கோ பதில் தெரியாது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கொஞ்ச நாள் யோசிச்சான். அதுக்கப்புறம் அழகா ஒரு காரியம் பண்ணா, அக்னிய சரணாகிதி பண்ணா, அக்னி தேவனை, அதாவது இவர்கள்லாம் அக்னி பரிச்சரியா பண்றவர்கள், குருகுலத்துல இருக்கிறவர்கள்லாம் அந்த குருவனுடைய அக்னிக்கு நிறைய சுசூஷ பண்ணுவா. அக்னிக்கு சுசூஷன்னா என்ன கேட்டா, அக்னியை ரட்சிக்கணும், அணையாமல் ரட்சிக்கணும்னா அதுக்கு ஏதாவது போட்டுட்டே இருக்கணும், அதுக்கு ஏதாவது இந்திரங்கள் கொடுத்துட்டே இருந்தாதான் அக்னி நிற்கும், அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து, அதுக்கப்புறம் அக்னியை எப்போ ஜொலிக்க வைக்கணுமோ அப்போ ஜொலிக்க வச்சு, எப்போ உள்ள வைக்கணுமோ அப்போ உள்ள வச்சு, இது பண்றதுக்கு அக்னி சுசுரூஷா அப்படின்னு பெயர். இது வந்து குருகுலத்துல சிஷ்யர்கள்லாம் அக்னி சுசுரூஷா பண்ணுவார், குருகுலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆத்திலேயே அக்னிஹோத்திரம் பண்றவா இருந்தா அப்ப மனைவி அக்னி சுசுரூஷா பண்ணுவாள் அப்படின்னு உண்டு. இந்த அக்னி சுசுரூஷா பண்ணி அக்னி கிட்டே இருந்து அக்னி அனுகிரகத்தினாலே வித்தியை பெற்றுண்டாங்கிற கதையெல்லாம் உபனிஷத்துல கூட நிறைய இருக்கு. அக்னி 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 எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து உபகோசலன்னு விட்டான், அவனுக்கு குரு உபதேசம் பண்ணாமே போயிட்டார், ஊருக்கு போயிட்டார், வெளியூர் போயிட்டார். அந்த காலத்துல வெளியூர் போனா திரும்பி வரத்துக்கு மாசக்கணக்கில் ஆகும், நடந்தானே போறா,
அப்ப அந்த அவனுக்கு ரொம்ப கஷ்டம் குரு உபதேசம் பண்ணலையேங்கிறதுக்காக அவன் உபதேசம் வாங்கிக்கிற வரைக்கும் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு உபவாசம் இருந்தான் அந்த குரு பத்னி வந்து கேக்குறா வாப்பா சாப்பிட வா அப்படின்னார் இல்ல நான் சாப்பிட மாட்டேங்கிறான் அவன் எனக்கு உபதேசம் பண்ணாமையே போயிட்டேன் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துக்கத்துல இருக்கேன் அதான் மனசுல துக்கம் அவர் பண்ணலையேன்னு அவர் மேல கோபம் இல்லை நான் வந்து கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு துக்கத்துல இருக்கேன் அப்படின்னும் போது அப்ப இவன் பரிசரிய பண்ணிட்டு இருந்த அக்னிகள்லாம் இருக்கு நிறைய மூணு அக்னி இருக்கும் அந்த அக்னிகள்லாம் இவனுக்கு உபதேசம் பண்ணிட்டான் இப்ப இத்தனை நாள நீ எனக்கு ஆகாரம் போட்ட நாங்க உனக்கு ஆகாரம் நீ பத்தி இருக்கச்சே நாங்க உனக்கு ஆகாரம் போடாம இருக்க கூடாது அதனால நாங்க உபதேசம் பண்றோம் ஆனா பூர்த்தியா பண்ணல பாதி பண்றோம் மீதியே குரு வந்து பண்ணுவார் ஏன்னா குரு கிட்ட இருந்து தான் கேட்கணும் நாங்க ஏதோ அதிக பிரசங்கம் தரம் பண்ணிட்டோம் ஆயிடக்கூடாது அதனால இந்த பாதி உபதேசம் பண்ணி பாதி உபதேசத்தை கேட்டுக்கோ உனக்கு ஓரளவு ஆஸ்வாசம் வரும் நீ ஆகாரத்தெல்லாம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் குரு வந்த உடனே மீதியை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அக்னிகள்லாம் உபதேசம் பண்ணிட்டு அவனும் அப்படியே நடந்துட்டான் ஆனா குரு வந்த உடனே இவனை பார்த்த உடனே குரு புரிஞ்சுட்டார் என்னடா பார்த்தான்னு ஏன்னா பலபலன் இருக்கான் மகா தேஜஸ்வியா இருக்கான் ஏன்னா நிறைய வித்தியைகள்லாம் உபதேசம் வாங்கிட்டா தானே இந்த தேஜஸ் வரும் அப்படின்னு கேட்டார் அப்புறம் இவன் சொன்னான் குருவும் சந்தோஷத்தோட கூட மீதியை உபதேசம் பண்ணான்னு ஒரு கதை இருக்கு உபகோசல வித்யான்னு பேர் அந்த மாதிரி அக்னிகள்லாம் உபதேசம் பண்ணும் இப்போ இந்த பிரம்மச்சாரியானவன் அந்த அக்னிகளை போய் இது கேட்கறான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டான் எத்தி சுசூஷிதோ வன்னிஹி குரு சுசூஷனாதனும் விரதானி வாசுச்சீர்ணானி சத்த அர்ச்சிர்மாத்து பாத்துமாம் ததஹா நான் குருவுக்கு எத்தனை சுசூஷம் பண்றேன் அக்னி சுசூஷம் பண்றேன் அதால பிரீத்தி அடைந்த அக்னிகள்லாம் என்னை இப்ப காப்பாத்தட்டும் ந மாதரம் ந பிதரம் கௌரவேண முத்தா குரும் எதாகும் அவகச்சாமி ததா அம்மாம் பாத்து பாவகா எங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு குருகுலத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு அம்மாவும் குரு தான் அப்பாவும் குரு தான் அத்தனை கௌரவத்தோட நான் நடந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரியாக இருக்கும்போது என்னை அந்த குருவனுடைய அக்னிகள்லாம் காப்பாற்றணும் எதா குரும் ந மனசா கர்மனா வச்சசாபிவா அவதானாம் அகம் தேன பாது சத்தியன பாவகா நான் குருவை ஒரு நாள் கூட அவமானப்படுத்த மாட்டேன் மனசுனால் கூட அவமானம் நினைக்க மாட்டேன் வாக்குனால் கூட அவமரியாதை பண்ணி பேச மாட்டேன் இதெல்லாம் சத்தியமா இருந்தால் அப்ப வந்து அக்னி வந்து என்ன காப்பாத்தனும் அப்படின்னா அவன் பிரார்த்திச்சா சவுனக உவாச்ச இத்தேவம் சபதான் சத்தியான் குர்வத ஸ்தஸ்ய தற்புணஹ சத்தார்ச்சிதா சமாதிஷ்டா பிராதுராசித் சரஸ்வதி இந்த மாதிரி இவன் சொல்லச்ச உடனே அக்னிகள் தான் இவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம் இப்ப முக்கியமானது அவனுக்கு உபதேசம் பண்ண ராட்சசனுக்கு உபதேசம் பண்ணணும் இல்லையா அதுக்காக அக்னிகள்னா சரஸ்வதி தேவி கிட்ட போய் சொல்லித்தான் போய் நீ தான் போய் உன் வாக்கில உட்காந்து இவனுக்கு ஏதாவது சத்துகையும் வரும்படி பண்ணி அந்த ராட்சசன்கிட்ட அது புரியும்படி பண்ணணும் உடனே அங்க சரஸ்வதி அக்னி சொல்றதை கேட்டு சரஸ்வதி தேவி அங்க வந்துட்டான் பிராதுர்பாவம் பண்ண சா கோபா சா சோபா சத்விஜசுதம் ராட்சச கிரகணகுலம் கிரகணாகுலம் மாபேர் திஜ சுதாகம் துவாம் மோக்ஷயாம் வெதி சங்கடாத்து நேர அந்த பிராமணன் அந்த ரிஷிகுமாரன் கிட்ட வந்து அப்பா இந்த சங்கடத்திலே நான் காப்பாத்துறேன் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொன்னார் எதஸ்ய ரட்சசஸ்ரேயோ ஜிஹ்வா கிரேகம் ஸ்திதாத்தவா தத் சர்வம் கதையிஷ்யாமி ததோ மோக்ஷம் வார்த்தி நான் ஒன்னும் பண்ண போறது இல்லை நீ வாயை திறந்து பேசு உன் வாக்குல நான் உட்காந்துருக்கேன் அப்ப இவன் என்ன கேள்வி கேட்கறானோ அதுக்கு பதில் தானா வந்துடும் நீ மனசுல நினைக்காட்டா கூட வாக்காலேயே வரும் வரும்படி உன் வாக்கில நான் வந்து உட்காந்துடுறேன் அதனால நானே சொல்ற மாதிரி இருக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சரஸ்வதி பிரதர்சனம் இதா சோபி திஜ பிராக நிசாச்சரம் இப்படி அவங்க கிட்ட சொன்ன உடனே எவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து இப்படி சொல்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது அந்த ராட்சசனுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பிராமண உவாச்ச அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பிக்கிறான் ஸ்ருயதாம் தவயச்சிரேயா ததா அன்யேஷாஞ்ச பாவினாம் சமஸ்த பாவசுத்தியர்த்தம் புண்ணியோபச்சயதம் செய்யது அப்பா நீ கேட்டியே சொல்றேன் கேளு சமஸ்த பாபமும் போகும் உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் லோகத்துல யார் யார் இருக்காளோ பாபிகள் எல்லாருக்கும் சமஸ்த பாபம் போறதுக்கு என்ன வழிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன் பிராத்தருத்தாய சததம் மத்தியான்ஹ க்ஷயே பிவா அயம் சஸ்த சதா ஜாபா சர்வ பாபோபிசாந்திதா நான் சொல்ல போற இந்த விஷயத்த ஜபம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும்
கர்த்தால பாராயணம் பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், இல்ல சாயங்காலம் பண்ணலாம், எப்ப வேணும்னாலும் பண்ணலாம். இத ஜபம் பண்ணா பாவங்கள் எல்லாம் போயிடும், எல்லா பாவமும் போறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரஸ்வதி உவாச்சா, அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் இவன் சொல்லல, சரஸ்வதி இவன் நாக்குல உட்காந்து சொல்றான். ஹரிம் கிருஷ்ணம் ஹரிஹி கேசம் வாசுதேவம் ஜனார்தனம் பிரணதோஸ்மி ஜெகநாதம் சமே பாபம் வியபோகது. ஸ்லோகத்துக்கு அர்த்தங்கள்லாம் ரொம்ப சுலபம். ஹரி கிருஷ்ணம் ஜெகநாதனன் வாசுதேவன், அவனை நமஸ்காரம் பண்றேன். சமே பாபம் வியபோகது, அவன் என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும். இனிமே வரப்போற ஸ்லோகம் எல்லாத்துலயுமே சமே பாபம் வியபோகது, அவன் என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும் அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு. விஸ்வேஸ்வரமஜம் விஷ்ணும் அப்பிரமேய பராக்கிரமம் பிரணதோஸ்மி பிரஜாபாலம் சமே பாபம் வியபோகது. விஷ்ணும் அச்சிதம் ஈசானம் அனந்தம் அபராஜிதம் பிரணதோஸ்மி மகாத்மானம் சமே பாபம் வியபோகது. சராசர குரும் நாதம் கோவிந்தம் சேஷசாயினம் பிரணதோஸ்மி பரம் தேவம் சமே பாபம் வியபோகது. கோவர்தனதரம் தீரம் கோபிராமணஹிதே ஸ்திதம் பிரணதோஸ்மி கதாபாணிம் சமே பாபம் வியபோகது. சங்கினம் சக்கிரினம் சாந்தம் சாங்கினம் ஸ்ரத்தரம் பரம் பிரணதோஸ்மி பதிம் லக்ஷ்மியாக சமே பாபம் வியபோகது. பகவானுடைய திருநாமங்கள், பகவானுடைய ஆயுதங்கள் அதெல்லாம் சொல்றார். பதிம் லக்ஷ்மியாக, லக்ஷ்மி பதியா இருக்கிறவன் அவனை சேவிக்கிறேன், என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும். தாமோதரம் உதாராட்சம் புண்டரீகாட்சம் அவ்வயம் பிரணதோஸ்மி ஸ்துதம் ஸ்துத்தி சமே பாபம் வியபோகது. நாராயணம் நரம் சௌரியம் மாதவம் மதுசூதனம் பிரணதோஸ்மி தர ஆதாரம் சமே பாபம் வியபோகது. ஒவ்வொரு ஆயுதமா சொல்ற இந்த ஸ்லோகத்துல தரான கத்தின்னு அர்த்தம். முன்னாடி கதா வந்தது, சக்கரம் வந்தது, சங்கம் வந்தது, பல ஆயுதங்கள் தரிக்கின்றிருக்கிற எம்பெருமானை சொல்ற. அவன் என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும். கேசவம் கேசி ஹந்தாரம் கம்சாரிஷ்டனு சூதனம் பிரணதோஸ்மி ஸ்ரீ அக்காந்தம் சமே பாபம் வியபோகது. ஸ்ரீவத்சவத்சம் சீசம் ஸ்ரீதரம் ஸ்ரீநிகேதனம் ஸ்ரீவத்சவி வத்சம் இருக்குதுல பிரணதோஸ்மி ஸ்ரீ அக்காந்தம் சமே பாபம் வியபோகது அப்படின்னு அவர் என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும், அவரை நான் சேவிக்கிறேன், என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும் பகவான் நாமாக்களை சொல்லி ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோகம் தமஸ்மி சரணம் கதஹ அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம், அவனையே நான் சரணாகிதி பண்றேன், யாரே பகவானே அப்படி ஒரு 10 ஸ்லோகம். எம் ஈசம் சர்வபூதானாம் ஜாயந்தி எதையோ க்ஷரம் வாசுதேவமனிர்தேசியம் தமஸ்மி சரணம் கதஹ. யோகிகள்லாம் யார தியானம் பண்றாரோ, சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனா எவன் இருக்கானோ அவனை நான் சரணாகிதி பண்றேன். சமஸ்தாலம்பனேபியோயம் தமஸ்மி சரணம் கதஹ ஜாயந்தி வாசுதேவாத்தியம் தமஸ்மி சரணம் கதஹ. கிட்டத்தட்ட அதே அர்த்தம். சர்வகம் சர்வபூதஞ்ச சர்வசியாதாரமீஸ்வரம் வாசுதேவம் பரம் பிரம்ம தமஸ்மி சரணம் கதஹ. எல்லா இடத்துலையும் அந்தரியாமியாக உள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடியவன் பரபிரம்மமான வாசுதேவன், அவனை நான் சரணாகிதி பண்றேன். பரமாத்மானம் அவ்வக்தம் எம் பிரயாந்தி சுமேதித கர்ம க்ஷயே க்ஷயம் தேவம் தமஸ்மி சரணம் கதஹ. பரமாத்மாவா இருக்கக்கூடியவன், அவன் யார் கர்மங்களையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவனாக எவன் இருக்கானோ அவனை சரணாகிதி பண்றேன். புண்ணியபாபவி நிர்முக்தா எம் பிரவிஷ்ய புனர்பவம் ந யோகின பிராப்னுவந்தி தமஸ்மி சரணம் கதஹ. இந்த பகவானை ஆசிரித்த யோகிகளுக்கெல்லாம் பகவான் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பிரச்சனையை நீக்கி மோட்சத்தையே கொடுக்கிறானோ அவனை சரணாகிதி பண்றேன். பிரம்மா பூத்வா ஜெகத் சர்வம் சதேவாசுரமானுஷம் எச்சிதோ தேவ தமஸ்மி சரணம் கதஹ. எந்த பகவானாலும் பிரம்மாவுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருந்து ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறானோ அவனை சரணாகிதி பண்றேன். பிரம்மத்வேயஸ்ய வக்திரேபியஸ் சதுர்வேதமயம் வபுஹு தூதம் பிரபோபுர அஜஜ்ஞே தமஸ்மி சரணம் கதஹ. அந்த மாதிரி அந்த பிரம்மாவுக்கு அந்தரியாமையா இருக்கும்போது பிரம்மானுடைய 4 முகத்திலிருந்தும் 4 வேதங்களை எல்லாம் சொல்லும்படியாக யார் அமைத்து தந்தாரோ அவரை சரணாகிதி பண்றேன். பிரம்மரூபதரம் தேவம் ஜெகத்யோனிம் ஜனார்தனம் சிருஷ்டத்வே சம்சிதம் சிருஷ்டௌ பிரணதோஸ்மி சனாதனம். இப்படியாக பிரம்மாவனுடைய ரூபத்தை தரிச்சுண்டு, அதாவது பிரம்மாவுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்துண்டு, அதே சமயம் ஜெகத்தை மொத்தத்தையும் சிருஷ்டிச்சவனை நான் சரணாகிதி பண்றேன். எஃப் பாதி சிருஷ்டஞ்ச விபு ஸ்திதா வசுரசூதனஹ தமாதி புருஷம் விஷ்ணும் பிரணதோஸ்மி சனாதனம். பிரம்மா சிருஷ்டிக்கப்புறம் ரட்சிக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா விஷ்ணு தான் ரட்சிக்கிறவர், அந்த விஷ்ணுவை நான் சரணாகிதி பண்றேன்.
धृतामहीघत अदैत्या परित्राताष्टथावराः येनतम विष्णु आद्येशं प्रणतोऽस्ति सनातनम् भूमिये एडुत्त अंडके एल्लाकुम इडं कोडुत्तवन् असुरगळे ओळित्तवन् वराह पेरुमाळे सनातनमान भगवाने शरणागति पण्रे प्रणतोऽस्ति सनातनम् अप्पडिनु इनिमे तमस्मि शरणगतहन् अनप्पुरम् அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள்லாம் பிரணதோஸ்மி சனாதனம் அப்படின்னு முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு. யஜ்ஞே ரிஜந்தியம் விப்ரா யஜ்ஞேசம் யஜ்ஞபாவனம் தம் யஜ்ஞபுருஷம் விஷ்ணும் பிரணதோஸ்மி சனாதனம். யஜ்ஞம்னாலே பகவான் விஷ்ணு தான், ஏன்னா யஜ்ஞத்தினாலே பூஜிக்கப்படுவன் பகவான் தான், யஜ்ஞத்தை நடத்தி கொடுப்பவனும் பகவான் தான், யஜ்ஞேசன் அப்படிங்கிற யஜ்ஞேஸ்வரன்கிறதும் பகவான் தான். அந்த சனாதனமானன்னா அனாதியாகவும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் அர்த்தம். அவனை சரணா அவனை பிரணதோஸ்மி. வர்ணாஸ்தமான்ஸ்தித அவாத்யோ யஸ்தாபயதிவத்மனி தமாதி புருஷம் விஷ்ணும் பிரணதோஸ்மி சனாதனம். வர்ணாஸ்தம தர்மங்களையெல்லாம் அதனுடைய இடத்துல அழகா வச்சு காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான் விஷ்ணு, அவனை சேவிக்கிறேன். கல்பாந்தே ருத்ர ரூபோய சம்ஹரத்யகிலம் ஜெகது தமாதி புருஷம் விஷ்ணும் பிரணதோஸ்மி ஜனார்தனம். கல்பத்தினுடைய முடிவுல சிவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்துட்டு எல்லாரையும் சம்ஹாரம் பண்றவன் ஞானம், அவனை சரணாகி பண்றேன். பாதாள வீதி பூராதீன்ஸ் ததா லோகான் விபர்த்தியா சமந்த புருஷம் விஷ்ணும் பிரணதோஸ்து ஜனார்தனம். பாதாளம், பாதாள லோகம், பூலோகம், மேல் லோகம், கீழ்லோகம் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் தரிச்சிருக்கோம், மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறவன், அவனை சரணாகி பண்றேன். சம்பக்ஷயித்வா சகலம் யதா திருஷ்டம் இதன் ஜெகதே யோ நிறத்தியதி ரௌத்ராத்வா பிரணதோஸ்மி ஜனார்தனம். ருத்ரனுக்குள்ள அந்தரியாமியா இருந்து ஒரு சம்ஹாரம் பண்ற, அதுக்கப்புறம் ருத்ரனையும் சேர்த்து வச்சு மராக மகா சம்ஹாரம், மகா பிரளயம் ஒண்ணு நடக்கிறது. அது ருத்ரன்னு சொல்ல முடியாது, அதிருத்ரன் வேணா சொல்லலாம். ருத்ரனையும் தாண்டினவர், அப்படிப்பட்டவரை நான் ஜனா என்ன சம்ஹாரமூர்த்தி அவரையும் சேவிக்கிறேன். சுரா சுரா பிதர்கணா யக்ஷ கந்தர்வ ராட்சதாக எஸ்ய அம்சபூதா தேவஸ்ய சர்வகம்சான் நமாம்யஹம். அடுத்து இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் சர்வகம் தம் நமாம்யகம், எல்லா இடத்துலும் இருக்கிற அவனை சேவிக்கிறேன் வரும். ஆனா தேவர்கள் அசுரர்கள் பிதர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள்லாம் எல்லாமே பகவானுடைய அம்சங்கள், பகவானுடைய அம்சம் இருந்தாதான் ஓரளவு பெருமைங்கிறது இருக்கும். அதனால அப்படி எல்லாருக்கும் பெருமை சேர்த்து கொண்டு எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் சேவிக்கிறேன். சமஸ்ததேவா சகலா மானுஷானாஞ்ச ஜாதயா எஸ்ய அம்சபூதா தேவஸ்ய சர்வகம் தன் நமாம்யம். சகல தேவர்களும் பகவானுடைய அம்சங்கள், அங்கா நின்யா தேவதாக அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்டவன் மனுஷர்கள் கூட பகவானுடைய அம்சம் உள்ளவர்கள் தான், ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு சாமர்த்தியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால பகவான் அம்சம் இருந்தா தான் நல்லதே வரும், இல்லாட்ட வராது. விரக்ஷ குல்மாதி ஓயஸ்ய ததா பசுமிருகா தேக ஏகாம்சபூதாதி. அப்படி பார்த்தா விரக்ஷம் மரம் கூட பகவானுடைய அம்சம் இருக்கு மரத்துக்கும், ஏன்னா அதுக்கும் சில சாமர்த்தியம் இருக்கு. பூமியை பிளந்துட்டு மேல வருது, நம்மளால வர முடியாது. பூமிக்குள்ள போட்டு போச்சா வெளியில வர முடியாது நம்மளால, ஆனா விரக்ஷம் வரும். பூமிக்குள்ள விதைய போட்டா தரைய பிளந்துட்டு வெளியில வருது. அது மாதிரி பசு மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே பகவானுடைய அம்சம் எங்கேயோ இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஸ்ரீ பகவத்கீதையில விபூத் அத்தியாயத்துல வரும் இதெல்லாம், எந்த வஸ்துவானாலும் சரி பகவான் அம்சம் இல்லாட்டா அது இருக்க முடியாது. பகவான் அந்தரியாமே உள்ள இருக்கவே தான் எல்லாம் நிக்கிறது. யஸ்மான் நான்யத் பரம் கிஞ்சித் யஸ்மின் சர்வம் மகாத்மனி எஸ் சர்வம் அவி ஓனந்தா சர்வகம் தம் நாம்யஹம். யாரை காட்டிலும் உயர்ந்த வஸ்து கிடையாதோ, எல்லா வஸ்துமே யாருக்கிட்ட ஆதாரமாக யாரை ஆதாரமாக கொண்டு நிலை நிற்கிறதோ அந்த பகவான் விஷ்ணுவை சேவிக்கிறேன். யதா சர்வேஷு பூதேஷு ஸ்தாவரேஷு சரேஷு ச விஷ்ணுதேவ ததா அபாபம் மமாசேஷம் பணசியது. விஷ்ணுதான் எல்லா உயிரினங்களிலும் எல்லா ஸ்தாவரங்களையும் எல்லாத்துக்குள்ளையும் இருக்கான், அவன் என்னுடைய பாபங்கள்லாம் தொலைக்க வேண்டும். பாபம் நசியது, என்னுடைய பாபம் போக்கணும். யதா விஷ்ணுமயம் சர்வம் எத் சர்வேந்திரிய கோச்சனம் எச்ச ஜான பரிச்சேத்யம் பாபம் நசியதுமே ததா பிரவர்த்தஞ்சன் விருத்தஞ்ச கர்ம விஷ்ணுமயம் யதா அநேக ஜென்ம கர்மோத்தம் பாபம் நசியதுமே ததா. ஏதோ கர்மம் பண்ணிதானே பாபம் வந்திருக்கு, இந்த கர்மத்தை எல்லாம் நடத்துறவனே அவன் தான் பகவான் தான், மொத்தம் விஷ்ணுமயம்தான். அப்படிப்பட்ட பகவான் வந்து எனக்கு பாபத்தை போக்கடிக்கணும். என் நிஷாயாம் ததாபிராதர் எச்ச மத்தியாபரான் நயோ ச
சந்தி யோசிச்சுக்கு தம் பாபம் கர்மனா மனசாகிறா நான் என்னென்ன பாப்பம் காத்தால ராத்திரி மத்தியானம் சாயங்காலம் எப்ப பண்ணாலும் சரி மனசுனாலே வாக்கினாலே சரீரத்தினாலே எதால பண்ணாலும் சரி தெரிஞ்சோ தெரியாமலோ எது பண்ணாலும் சரி நிந்துண்டோ போயிண்டோ உக்காண்டோ சங்கல்பிச்சுண்டோ எத்தனையோ பாப்பம் பண்ணாலும் சரி திஷ்டதா பிரஜதா எச்ச செய்யா சனகதேன கிருத்தம் எத சுபம் கர்ம காயேன மனசாகிரா அஜானதோ ஜானதோ வா வாசுதேவஸ்ய கீர்த்தனாத் தத் சர்வம் விளையம் யாது தோயஸ்தம் லவணம் யதா என்ன பாபம் பண்ணேனோ தெரிஞ்சோ தெரியாதோ எல்லாம் தொலையணும் பகவானுடைய நாம கீர்த்தனால பரதார பர திரவிய வாஞ்சா துரோகோத்பவம் செய்து பரபீடோத்பவம் நிந்தாம் குர்வதோயன் மகாத்மனாம் பிற ஸ்திரீகளை ஆசைப்படுறது மனசால நினைத்தல் முதலான ஏகப்பட்ட துரோகங்கள்லாம் கூட பண்ணியிருக்கேன் அந்த துரோகத்தினாலே நிறைய பாபம் சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாமும் போகணும் எச்ச போஜே ததா அபேயே எச்ச கண்டூயனாதிஷும் சஜாது விலையம் தோயே ததா லவன் யசா லவண பாஜனம் சாப்பாட்டுல பண்ண பாபங்கள் தீர்த்தபானத்துல பண்ண பாபங்கள்னு ஏகப்பட்டது இருக்கு இது மொத்தம் எல்லாம் கரைஞ்சுடணும் கணக்கு தெரியக்கூடாது லவண பாஜனம் சொல்ற ஜலத்துல உப்பு போட்டோம் வச்சுக்கோங்க உப்பு ஒண்ணுமே தெரியாது கண்ணுக்கு தெரியாம ஜலத்துல கலந்துடும் அந்த மாதிரி நான் பண்ண பாபங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிடணும்னு அர்த்தம் எத் பால்யே எச்ச கௌமாரே எத் பாபம் யௌவனே மம அயப்பரிணத வயப்பரிணத உயர்ச்ச எச்ச ஜன்மாந்திரேஷ் சின்ன வயசுல செஞ்ச தப்பு யௌவனத்துல செஞ்ச தப்பு வயசானப்புறம் செய்ய தப்பு எப்பவுமே தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சின்ன வயசுல செஞ்ச தப்பு நிறைய இருக்கு யௌவனத்துல நின்றுதான்னா யௌவனத்துல நின்று யௌவனத்துல பண்ற தப்புன்னு கூடுறது வயசானப்புறம் நின்றுதான்னா அப்பவும் தான் நிறைய பாபம் வந்துருக்கு எல்லாம் போகணும் ஜன்மாந்திரத்துல பண்ணது தன் நாராயண கோவிந்த ஹரி கிருஷ்ண ஈச கீர்த்தனாத்து பயாது விளையந்தோ ஏ யதா லவண பாஜனம் விஷ்ணவே வாசுதேவாய ஹரவே கேசவாய ஜனார்தனாய கிருஷ்ணாய நமோ பூயோ நமோ நம வேற கதையே கிடையாது பகவானை குறிச்சு நம விஷ்ணவே வாசுதேவாய ஹரையே கேசவாய ஜனார்தனாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம இல்ல நமோ பூயோ நமோ நம நமோ நர்கஹந்திரே ச நமோ மது நிகாத்தினே நமோ அனுஷ்டாசுரக்னாய சாணூர நிதனாய ச நீ எத்தனை எத்தனை ராட்சசால கொண்டிருக்கா பகவான் அவன்தான் என்னுடைய பாபத்தை எல்லாம் ஒழிக்க முடியும்னு எல்லாத்தையும் சொல்ற பிரளம்ப பூத்தனாதீனாம் தொதிர்த்தே நாஸ்தி கஷ்டன அந்தாவா சாசிதாவாபி பகவான் விஸ்வபாலக பிரளம்பா பூத்தனா எல்லாத்தையும் ஒழிச்சு இல்லையோ அதனால பாபங்களே ஒழிக்க முடியுங்கிறத காமிச்சவன் இது வரைக்கும் ஸ்தோத்திரம் இதம் சாரஸ்வதம் ஸ்தோத்திரம் அசேஷாக விநாசனம் படதாம் சென்மதாம் செய்வ சர்வபாப விநாசனம் இது யார் படிக்கிறாளோ யார் கேட்கிறாளோ எல்லாருக்கும் சர்வ பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இது சாரஸ்வத ஸ்தோத்திரம் பேர் சரஸ்வதியை சொல்ற பிராமண உவாச்ச இதம் யப்ராதருத்தாய பிரணிபத்திய ஜனார்தனம் ஜபத் ஏகமனா பாபம் சமஸ்தம் சவ்யபோகதி காத்தால எழுந்து மனசு ஒருமிச்சு வச்சு இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஜபம் பண்றாளோ அவ எல்லா பாபத்தையும் போக்கடிப்பா எஸ்து சம்வத்சரம் பூரணம் ஒரு வருஷ காலம் ஜபம்னு வச்சுக்கோங்க ஜபத்தேதன் நல புண்ணியம் கிருத்வா மனசு கேசவம் மகா புண்ணியம் வந்துடும் அவனுக்கு பாபம் போய் புண்ணியம் வந்துடும் மனசுல கேசவனே நிச்சயிப்பான் சரீரம் மானசம் வாக்யம் ஞானதோ ஜானதோ கிருத்தம் தேரதையற் பாபம் சத்த ஜென்மாந்தராணி வை மகா அபாதம கல்மஷம் வா யதா ஏச்சோபாதகம் சக்லம் நாசயத்தேத ததா அந்நியத் பூத்தியம் பரிச்சதி அது மாதிரி ஏழு ஏழு ஜென்மங்கள்ல பண்ண பாபங்கள் சாரீரமாக மானசமாக பண்ண பாபங்கள் இது எல்லாமே போயிடும் மகாபாதக அல்பம் வாசா எச்ச உபபாதகம் மகாபாதகமோ இல்ல உப மகாபாதகம்னு அஞ்சு பெரிய பாபம் சொல்றேன் சுராபானம் முதலானதெல்லாம் பரஸ்திரீகள் அப்புறம் சுராபானம் மாதிரி ஜூதம் இதெல்லாம் மகாபாபத்துல சேர்த்து ஸ்வர்ணஸ்தயம் சொர்ணத்தை திருடுதெல்லாம் இப்ப மகாபாபம் அப்புறம் உபபாதகம்லாம் இருக்கும் இல்ல இதெல்லாம் மொத்தமும் போகட்டும் பிப்ராய் சுவிசிஷ்டாய் தில பாத்திராணி சோடச அகன் யகனியோதத்யார் படத்தேதமம் நல்ல பிராமணருக்கு நித்தியம் தானம் பண்ணாம வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணணும் அதே பலன் இதை படிச்சா வருவான் இந்த சாரஸ்வத ஸ்தோத்திரத்தை விஷ்ணுலோகம் அவாப்னோதி சத்தியமேதன்மயோதிதம் அப்படின்னு அப்புறம் விஷ்ணுலோகத்தையும் அடைவான் இதெல்லாம் சத்தியம் எதை இத சத்தியமுக்தம் மே நாத்திரால் பம்பிஷா ராட்சசிரஸ்த சர்வாங்கம் ததா அமாமேஷம் முஞ்சதோ இது மொத்தமே இதெல்லாம் கதைக்காக சொன்னதில்லை இதெல்லாம் சத்தியமான வார்த்தை அதனாலே என்னுடைய பாபங்கள்லாம் போகட்டும்
அப்படின்னா ராட்சசா நீ என்ன விட்டுடு விஷயம் தெரிஞ்சு அப்புறம் என்ன விட்டுடுன்னு பிராமணர் சொன்னார். அவனு விட்டுட்டான். ஏன் உச்சாரிதோ முக்தா சததா தேன ரட்சசா அகாமேன திஜோ பூய ஸ்தமாக ரஜினீதரம். அப்புறம் அந்த ராட்சசனை கூட்டி சொன்னார், ஏ சத்பத்ர முகாக்கியாதவன் தவ பாதக நாசனம் விஷ்ணு சாரஸ்வதம் ஸ்தோத்திரம் எத் ஜகாது சரஸ்வதி. இதுதான் சாரஸ்வத ஸ்தோத்திரம் பா, முக்கியமான ஸ்தோத்திரம். இது வச்சு பகவான் ஜெகநாதனை கேசவனை எப்பவுமே நீ ஆராதனம் பண்ணிட்டு இல்லையானா சகல பாபங்களும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா பக்தியா ராட்சசார்த்தூல சர்வ பாபஹரோ ஹரிஹி, ஹரினாலே பாபகத்தை போக்கடிப்போம்னா அர்த்தம். உன்னே ததப்பிரணம்ய தத்விப்ரம் பிரசாத்யச்ச நிசாச்சரா சாலக்கிராமம் மகாராஜா ததேவ தபசோயோ தபசேயோ. சொன்னதை கேட்ட உடனே அந்த ராட்சசன் நல்ல புத்தி வந்துருச்சு, கீழே வந்து செவிச்சபடினால மெதுவா எழுந்து நான் சாலக்கிராமம் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்துக்கு போறேன் அப்படின்னு போய் அங்க போய் தபஸ் பண்ணி விஷ்ணு லோகத்தை அடைந்தான் அப்படின்னு இருக்கு. ததா தோமபி ராஜரிஷே சர்வபாப பிரசாந்திடம் ஆராதே ரிஷிகேசன் ஜபன் சாரஸ்வதமஸ்தமம். இப்ப அந்த ராஜா கிட்ட சதாநாயகர் கிட்ட இந்த சௌனகர் சொல்ற, அப்பா கதை கேட்டு இல்லையா, கதை கேட்டு போயிடாத, இந்த கதையினுடைய சாரத்தை புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னியானா சர்வ பாபங்கள்ல இருந்து விடுபடலாம். ஏ எதத் பரம் ஸ்தோத்திரம் வாசுதேவஸ்ய மாணவா படிஷதி சர்வேபியா பாபேபியோ மோக்ஷமாப்ஸ்யதி. இந்த ஸ்தோத்திரத்தை பூர்ணமாக யார் பாராயணம் பண்றாலும் அவர் அவரும் நல்ல கதிக்கு போற மாத்திரம் இல்லை, அதை கேட்கறவாளையும் நல்ல கதிக்கு போக வைக்கிறார் அவர். சர்வேபிய பாப்பேபியோ மோட்சம், எல்லா பாபத்திலிருந்தும் அவர் விடுபடுறார் அப்படிங்கிறது மாத்திரம். இது ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல சாரஸ், இது பலஸ்ருதி ஆயிடு. அதனால இது ஸ்ரீ விஷ்ணு தர்மே சாரஸ்வத ஸ்தவஹ. 72வது அத்தியாயம் எடுத்து அடுத்து 73வதுல அடுத்த ஸ்தோத்திரம் ஒண்ணு விஷ்ணு அஷ்டகம், காமாசிக அஷ்டகம் மாதிரி விஷ்ணு அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு, அது நாம அப்புறம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஜாயேன மார்கேன மஹிம் மஹீசாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்தனித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஸ்துதஹ அதே சாகவரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நமஹ கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.